பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எத்தனை டைம் கொடுக்கறது? குடுக்க குடுக்க நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இறைவன் என்ன பண்ணுவார்? ஐடியாவை கொடுத்துட்டு நின்றுவார். நீங்க கேட்கலாம், டெய்லி பிளம்ப முகூர்த்தத்துல காலையில எந்திரிச்சா நல்லது நடக்கும்ன்றீங்க. பால் போடுறவன், பால் கறக்குறவன், பேப்பர் போடுறவன் என்ன கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கானே. நமக்கு வரக்கூடிய சிந்தனைகளை மெட்டீரியலைஸ் பண்ணி உயர்ந்த கட்ட நிலை கொண்டு போனா உடல் உழைப்பு என்பதும் அவசியம். ஏன்னா நீங்க பிசிக்கல் ரியாலிட்டியில இருக்கீங்க. இந்த உலகத்தையே படைச்சேன், உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்தேன், எல்லாத்தையும் அனுபவின்னு சொன்னேன், எல்லாமே சரி இல்லை என்று நான் கூறவே இல்லை. இத்தனையும் படைச்சது யாரா அப்படின்ற சிந்தனை உனக்கு ஏன் வரவே இல்லை? அப்ப இத்தனையும் படைச்ச ஆள் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு ஏன் வரவில்லை? எப்போது என்னை பார்த்தாய்? எத்தனை வினாடிகள் என்னை நீ பார்த்தாய்? எத்தனை முறை நீ என்னை பற்றி சிந்தித்தாய்? நீ என்னை பற்றி சிந்திக்கும் வரை நான் உன்னிடம் வரவே மாட்டேன். வார்த்தை கவனிக்கிறேன், உனக்கு உதவவே மாட்டேன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு? உன்னிடம் நான் வரவே மாட்டேன். ஏன் வரமாட்டேன்? நீ என்ன கூப்பிடல, நான் வரல. வணக்கம். பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எத்தனை டைம் கொடுக்கறது? குடுக்க குடுக்க நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இறைவன் என்ன பண்ணுவார்? ஐடியாவை கொடுத்துட்டு நின்றுவார். நீங்க கேட்கலாம், டெய்லி பிளம்ப முகூர்த்தத்துல காலையில எந்திரிச்சா நல்லது நடக்கும்ன்றீங்க. பால் போடுறவன், பால் கறக்குறவன், பேப்பர் போடுறவன் என்ன கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கானே. காலையில எந்திரிக்கிறதுக்கு இறைவன் அவங்களுக்கு ஐடியாவை கொடுப்பார்? கொடுக்க மாட்டாரெல்லாம் கிடையாது, கொடுப்பாரு. நம்ம இந்த நிலையிலேயே வாழ்ந்து போன்ற தன்மையெல்லாம் அவன் முடிச்சுப்பான். அவன் அதில் தன்னிறைவு அடைந்து விடுகிறான், வேறு எதுவும் வேண்டாம் என்ற நிலைக்கு வந்து விடுகிறான். நமக்கு வரக்கூடிய சிந்தனைகளை மெட்டீரியலைஸ் பண்ணி உயர்ந்த கட்ட நிலை கொண்டு போனா உடல் உழைப்பு என்பதும் அவசியம். ஏன்னா நீங்க பிசிக்கல் ரியாலிட்டியில இருக்கீங்க. பிசிக்கல் ரியாலிட்டியில நீங்க இருக்கீங்க. அப்ப பிசிக்கல் ரியாலிட்டியில இருக்கும் போது பிசிக்கல் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்க அடையணும் அப்படின்னா இந்த ஐடியாவும் வேணும், இந்த உடல் உழைப்பு என்பது வேண்டும். இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா இந்த உலகத்துல எதை வேண்டும் என்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும். இந்த ஐடியா அப்படின்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். இந்த ஐடியாவுக்கு பேர் என்ன? இந்த ஒளி எப்ப வரும் வெளியே? ஜீவகாருண்யத்துடன் பிற உயிர்களை தன் உயிர் போல நேசித்தால் வரும். இந்த ஒளியை புருவ மத்தியத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தாலும் வரும். ரெண்டையும் சேர்த்து பண்ணினாலும் வரும். இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத்தனை வருட காலம் அப்ப நீங்க இந்த உலகத்துல ஏன் வாழ்ந்தீங்க, எதுக்கு வாழ்ந்தீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டீங்க, தூங்குனீங்க, ஸ்கூலுக்கு போனீங்க, காலேஜுக்கு போனீங்க, வேலைக்கு போனீங்க, சம்பாரிச்சிங்க, கல்யாணம் பண்ணீங்க, குழந்தை குட்டிய பெத்துட்டீங்க, கிளவி ஆனீங்க, கிழவன் ஆனீங்க, செத்து போனீங்க, அவ்வளவுதானே? எத்தனை மணி நேரம் இறைவனை பார்ப்பதற்காக முயற்சி எடுத்தீங்க? எத்தனை நிமிடம் இறைவனை பார்ப்பதற்காக முயற்சி எடுத்தீங்க? நான் கேட்கல, இறைவன் கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பார். இந்த உலகத்தையே படைச்சேன், உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்தேன், எல்லாத்தையும் அனுபவின்னு சொன்னேன், எல்லாமே சரி இல்லை என்று நான் கூறவே இல்லை. இத்தனையும் படைச்சது யாரா அப்படின்ற சிந்தனை உனக்கு ஏன் வரவே இல்லை? அப்ப இத்தனையும் படைச்ச ஆள் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு ஏன் வரவில்லை? இரவில் காம கழிப்பில் ஈடுபடுவதற்கு ஒரு ஆணோ பெண்ணோ உனக்கு தேவைப்படுகிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. நான்கு பேர் உன்னை பெருமையாக பேசுவதற்கு புகழ்ச்சி என்பது தேவைப்படுகிறது. ஆனால் இது அத்தனையும் படைத்த நான் உனக்கு தேவையில்லை என்று இறைவன் கேட்கிறார். எப்போது என்னை பார்த்தாய்? எத்தனை வினாடிகள் என்னை நீ பார்த்தாய்? எத்தனை முறை நீ என்னை பற்றி சிந்தித்தாய்? நீ என்னை பற்றி சிந்திக்கும் வரை நான் உன்னிடம் வரவே மாட்டேன். வார்த்தை கவனிக்கிறேன், உனக்கு உதவவே மாட்டேன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு? உன்னிடம் நான் வரவே மாட்டேன். ஏன் வரமாட்டேன்? நீ என்ன கூப்பிடல, நான் வரல. இல்லைங்க, நானும் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன், மனசுல பூரா என்னோட நாசமா போகணும்னு நினைச்சிட்டு இறைவாவா இறைவாவா எங்கிருந்து வருவாரு? நீங்க மனச சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா இறைவாவான்னு கூப்பிடலாம். அந்த ஆள் உங்க பக்கத்துல உட்காந்து கால் மேல கால் போட்டு எல்லாத்துக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருப்பார். உங்களுக்கு உண்டான ப்ரொடெக்ஷனையும் கொடுப்பார், உங்களை சார்ந்தவர்களுக்கு உண்டான அந்த ப்ரொடெக்ஷனையும் இறைவன் கொடுப்பார். இறைவனை நீங்கள் அழைக்கவே இல்லை. அப்படியே அழைத்திருந்தாலும் உங்கள் மனம் சுத்தமாக இல்லை, குப்பை கிடங்கு. ஏங்க என் வாழ்க்கை? நானும் மூணு வேளை குளிக்கிறேன், நானும் மூணு வேளை தொழுகிறேன், நானும் சாமி சாமின்றேன். எனக்கு அந்த இறைவன் காட்சி கொடுக்க மாட்டார். இன்னும் 100 வருஷம் இல்ல, இன்னும் 1000 ஜென்மம் எடுத்தீங்களும் இறைவன் வரமாட்டார். மனச பார்த்து தான் வாழ்வை மாத்துவான். எதை பார்த்து வாழ்வை மாத்துவான்? இறைவன் எப்போது உங்கள் மனதை மாற்றுகின்றார்?
உங்கள் மனம் எப்போது நல்ல சிந்தனையில் இருக்கின்றதோ அப்போதுதான் உங்கள் வாழ்வை பரிபூரணமாக மாற்றுவார். அதுவரை இறைவன் உங்கள் வாழ்வை மாற்றவே மாட்டார். பல பேரோட வாழ்க்கை ஏன் மாறல? மனசு சரியில்லை. குப்பை, வெளிப்படையா பேசுறேன், நீங்க துப்புனாலே எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். துப்புனா என்ன பண்ணுவேன்? தொடச்சுப்பேன். துப்புனா என்ன பண்ணுவேன்? தொடச்சுப்பேன். கன்றாவியா இருக்கு. இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன், என் வீட்டுக்கு வாங்க கூட்ட வருவீங்களா மாட்டீங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டோட பாத்ரூம்ல போய் படுங்கன்றேன், என்ன பண்ணுவீங்க? படுப்பீங்களா? என்ன மகாவிஷ்ணுவோட பாத்ரூம் மட்டும் என்ன மல்லிகை மனமா வீசும்? படுக்க முடியுமா உங்களால? எங்க உங்களை கூப்பிட்டு பாத்ரூம்ல போடுனாலே படுக்க மாட்டீங்க. எவ்வளவு கன்றாவியான எண்ணம், எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி, எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம். இதுக்குள்ள இறைவன் எப்படி உடனே இப்படி எப்படி வருவாரு எனக்கு புரியலையே. இன்னும் 1000 தைப்பூசம் கொண்டாடினாலும் இறைவன் வரமாட்டார். எழுதி தரேன் நான், வெளிப்படையா பேசுறேன், மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இவ்வளவு தூரம் பேசுறான், கொஞ்சமாவது நம்ம மனசை மாத்தி பார்ப்போம்னு ட்ரை பண்ணுங்க, இறைவன் வந்துருவார். சத்தியமான வார்த்தை, முருகப்பெருமானின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், மனதை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். ஏன் பல பேருக்கு வாழ்க்கை இன்னும் மாறல? ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, லேட்டாலாம் மாத்த மாட்டார் வாழ்க்கை. நீங்க உங்க மனசு மாறிச்சுனா அடுத்த வினாடி மாத்துவார் இறைவன், சத்தியம் விட்டு சொல்கிறேன். வாழும் சாட்சி நான், வாழும் சாட்சி. நீங்க எல்லாம் என்ன பெரிய அயோக்கியம்? என்ன விட பெரிய அயோக்கியம் யாராவது இருக்கீங்களா? இங்க என்ன விட மோசமானவன் இங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க எதை சொன்னீங்களோ அதை பண்ணிருப்போம். நான் உங்க வாழ்க்கையில எது கேவலமான செயல்ன்றீங்களோ, எது கொடூரமான செயல்ன்றீங்களோ, எதை அருவறுக்கத்தக்கதுன்றீங்களோ, எதை பண்ணவே கூடாதுன்றீங்களோ, அதை மொத்தமும் பல டைம் பண்ணிருப்பேன் நானு. எனக்கு மாத்தலையாங்க இறைவன் வாழ்க்கைய, எப்படி உங்களுக்கு மாத்தாம இருப்பாரு? விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸா சொல்றேன். எனக்கு நெருக்கமானவர்களுக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கா இப்படி வாழ்க்கை மாறி இருக்கு? அதே அவனுக்கு ஒரே மெடிக்கல் மிராக்கலா இருக்கு. எப்படிரா இறைவனுக்கு அறிவு இல்லையான்னு நினைக்கிறேன். இறைவனுக்கு அறிவு இல்லாமல் இல்ல, இறைவனுக்கு தான் மிகச்சரியான அறிவு இருக்கின்றது. எதனால இல்லை என்னால எல்லாரையும் அரவணைச்சு போக முடியுது? ஏன்னா நீங்க பண்ண தப்ப பூரா நான் பண்ணிருக்கேன் வாழ்க்கையில. அதனால டக்குன்னு உங்களை என்னால வெறுத்து ஒதுக்க முடியல. தவறுகள் பண்றது சகஜம் தான், அரவணைக்க தான் தோணுது, வெறுத்து ஒதுக்குவதற்கு எனக்கு தோன்றுவதில்லை. இப்ப நானே இப்படி இருக்கிறேன்னா இறைவன் சகலத்தையும் உணர்ந்தவரா இல்லையா? உணர்ந்தவரா இல்லையாங்க? அப்ப அவருக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா? தெரியுமாங்க தெரியாதாங்க? நான் அடுத்த வல்லலாரா தெரியாது. நீ வல்லலார் என்னெல்லாம் தயவு செஞ்சு கம்பேர் பண்ண. அடுத்த முருகப்பெருமானா தெரியாது, அடுத்த சிவானந்த பரமஹம்சரா தெரியாது. நான் இருப்பதிலேயே ஒரு கேவலமான பிறவி, நான் ஒத்துக்கிட்டேன். அதை ஒத்துக்கிட்டதுனாலதான் கிரவுண்டடாவே இருக்கேன், தன்னடக்கத்தோட இருக்கேன், தன்மையா பயணம் பண்ண முடியுது, எல்லாரையும் மதிக்க முடியுது. இந்த கேவலமான பிறவியை பாக்குறதுக்கு ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோனா மாட்டேனா? சந்தோஷப்படுவோனா மாட்டேனாங்க. அதனால உங்களெல்லாம் மதிக்க முடியுது. நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? என்ன பார்க்க இந்த 800 பேர் வந்திருக்கீங்களா? இது திமுறா திமுரு இல்லையா? இப்படி பாத்தீங்கன்னா இருக்கிறவரும் ஓடிடுவார். எப்போது உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுகின்றீர்களோ, எப்போது நீங்கள் உங்களை கேவலப்படுத்திக் கொள்கின்றீர்களோ, எப்போது நீங்கள் உங்களை அடிமட்டத்திலேயே நீங்கள் வைத்துக் கொண்டு வாழ்கின்றீர்களோ, பிற உயிர்களால் தானாகவே உயர்த்தப்படுவீர்கள். இதுதான் தத்துவம். உன்னை நீ தாழ்த்திக்கொள், நீ இறைவனாலும் மற்றவர்களாலும் நிச்சயமாக உயர்த்தப்படுவாய். இந்த ஃபார்முலா தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி தப்பா போச்சுன்னா ரெண்டு காதையும் எடுத்துக்கிற ஒரு நாக்கையும் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு யாரு வெளிப்படையா சொல்லணும்? முயற்சி பண்ணாதீங்க, நீங்க பெரிய ஆளுன்னு காட்ட முயற்சி பண்ணாதீங்க. இந்த உலகத்திற்கு சில மிடுக்குகள் தேவைதான், சில பந்தா தேவை, சில பில்டப் தேவை. ஆனா பந்தாவும் நீங்களும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கணும். பந்தாவும் நீங்களும் ஒன்னா மாறிடக்கூடாது. எப்பவும் பந்தாவும் நீங்களும் ஒன்னா மாறிடுறீங்களோ வாழ்க்கை முடிஞ்சு. சோழி சுத்தம். இடத்திற்கு தகுந்தாறு போல நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நீர் போல இருக்க வேண்டும். ஆனால் உள்தன்மையில்
நீங்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இதைத்தான் அனைத்து வேதங்களும் கூறுகின்றது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். நீ எவ்வளவு பெரிய ஞானம் அடைஞ்சவனா இருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்ற பக்குவம் எப்படின்னு தெரியல. அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது, நீ பெருசா ஒண்ணு சாதிக்கவும் முடியாது, ஆனா நீ இறைநிலையை அடைஞ்சிருவன்றாங்க. இப்ப நான் இறைநிலையை அடையிறது ஒரு மேட்டரே இல்லை, நான் அடையிறேன் இல்ல அடையாம போறது வேற. உலகத்துக்கு கொண்டு போகணும்னா என்ன தேவை? ஒரு சில மிடுக்குகளும் ஒரு சில பந்தாக்களும் அவசியம். இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அவசியம்.